students ipo nama vandu rotational motion udaya second part sila important neat problems paakaporam illa vandu ipo first problem pathina from a disk of radius r and mass m a circular hole of diameter r whose rim passes through the center is cut what is the moment of inertia of the remaining part of the disk about a perpendicular axis passing through the center nu ketukranga answer undu we can write it as 13 appdin solli idha nam note pannikkuvom idu eppadi polam sir appdin pathina idhukku or chinna or padam onnu vena potukom andha padam enna nu kettingna or or circular ring or idu potukalam ipdi potukalam idinude radius vandu r ntanga கேப்டல் ஆர் இப்போ இதுல வந்து ஒரு இந்த இந்த ஆர் டச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் அது ஒரு சர்க்குலர் ஹோல் அதுக்கு டயாமீட்டர் பாத்தீங்கன்னா டயாமீட்டரே ஆர் தான் அப்ப அதோட ரேடியஸ் என்ன வரும் பாத்துங்க ஆர் பை டூ வரும் சரி இப்போ அதோட மாஸ் என்ன கொடுத்திருக்காங்க டோட்டலா கேப்டல் எம் னு கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க பாருங்களேன் मोमेंट ऑफ इनर्शिया अबाउट एन एक्सिस परपेंडिकुलर टू द एक्सिस पासिंग थ्रू इट्स सेंटर इधर वलिया और एक्सिस दूर परपेंडिकुलर एक्सिस मीति टोटल मास सर्कुलर डिस्क வந்து கேப்டல் எம் அதனுடைய ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர்ட் சரி இது ஓகே சார் அப்புறம் வந்து இது வந்து இதோட இப்போ இப்போ என்ன கிடைச்சிருச்சு மாஸ்ல இருந்து அதனுடைய ஏரியாவை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மாஸ் பை யூனிட் ஏரியா கிடைச்சிரும் அதோட இந்த ஏரியாவை அதாவது இந்த நம்ம எடுத்தீங்க பாருங்க ஒரு ரிங் ஒரு டிஸ்க் அதனுடைய ஏரியா அதுக்கு என்ன போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்ட் தான் அதனுடைய ஏரியா பை a பட் அது வந்து r / 2 the whole square அது மறந்துட கூடாது ஏனா இதுனுடைய ரேடியஸ் வந்து r / 2 அப்ப அது என்ன ஆகும் m / pi r squared into pi into r squared / 4 னு வரும் சோ அப்ப இந்த r squared pi pi கேன்சல் ஆச்சுனா மீதி இருக்குது m / 4 இப்ப இதுதான் வந்து இதுனுடைய மாஸ் இந்த நீங்க கட் பண்ணி வெளிய எடுத்தீங்களே அந்த ரிங்கோட மாஸ் வந்து m / 4 मोमेंट ऑफ इनर्शिया ऑफ द रिमेनिंग पार्ट ऑफ द डिस्क मोमेंट ऑफ इनर्शिया ऑफ द रिमेनिंग पार्ट ऑफ द रिमेनिंग पार्ट ऑफ द डिस्क अभी वेणुना मोमेंट ऑफ फर्स्ट कैपिटो मोमेंट ऑफ इनर्शिया ऑफ द रिंग टोटल कैपिटो அது வந்து 1/2 m r ஸ்கொயர் அதுல இருந்து இந்த இந்த ரிங்க கழிக்கணும் அப்ப வந்து எப்படி கழிக்கலாம்னா parallel axis theorem தான் கழிக்கலாம் அதாவது parallel axis theorem வந்து icg + ma ஸ்கொயர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சோ அப்ப இங்க வந்து நம்ம திரும்பி இங்க வந்தா 1/2 m r ஸ்கொயர் - icg வல என்ன எழுதலாம் 1/2 m / 4 இந்த மாஸ் ic i is equal to 1/2 mr squared m க்கு பதிலா m / 4 r க்கு பதிலா r / 2 the whole square னா r square / 4 னு வந்துரும் plus m / 4 a க்கு பதிலா அதே r / 2 தான் so r square / 4 னு வந்துரும் இப்ப என்ன ஆச்சு பாருங்க 1/2 mr squared minus இப்ப இந்த இடத்துல பாருங்களா 8 16 32 16 into 2 12 32 divided by 14 னா 32 இப்போ இங்க என்ன ஆகும்னா mr squared plus 2 mr squared
16 m² - 3 m² - 32 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 m² - 32
ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வென் இட் ரீச்சஸ் தி பாட்டம் இஸ் கிவன் பைனு ஒரு மூணு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்போதும் போல ஆன்சர் வந்து டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப நீங்க பாக்குற அந்த இன்க்ளைன்டு பிளேன் இதுதான். இந்த இன்க்ளைன் பிளேன்ல முதல்ல வந்து சாலிட் சிலிண்டர் ஆஃப் மாஸ் எம் அதை ரோல் பண்றோம். இப்ப இது கீழே ரோல் ஆகி வரும்போது பாட்டம்ல வரும்போது அதனுடைய ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இத வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது பத்தி பை பண்ணலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன்ல பை இந்த லா ஆஃப் எனர்ஜி ஆஃப் கன்சர்வேஷன் லா ஆஃப் எனர்ஜி ஆஃப் கன்சர்வேஷன் அதன்படி பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி அட் த டாப் டோட்டல் எனர்ஜி அட் டாப் இஸ் ஈக்வல் டு டோட்டல் எனர்ஜி அட் பாட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பிரிச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது அது இப்படி கூட சொல்லலாம் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி பை ஃபைனல் டோட்டல் எனர்ஜி. இனிஷியலா பார்த்தா ரெண்டு எனர்ஜி இருக்கு உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்வல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ மேல வந்து கைனட்டிக் எனர்ஜி எவ்வளவு ஜீரோ இல்லைங்களா ஜீரோ பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன MgH. கைனட்டிக் எனர்ஜி கீழே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ மேல வந்து 1/2 ஐ ஒமேகா ஸ்கொயர்ட் அதாவது ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் நார்மல் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டு சேர்ந்த மாதிரி இங்க வரும். இப்ப இது ரெண்டையும் கூட்டுறதுதான் இந்த இடத்துல இந்த பக்கம் வரும் ஓகேவா. இந்த மைனஸ் இந்த ஜீரோ விட்டுட்டீங்கன்னா மீதி நம்ம எப்படி எழுதலாம் MgH = 1/2 ஐ ஒமேகா ஸ்கொயர்ட் 1/2 MV² போட்டுக்கலாம். இங்க இப்போ வாட் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் சிலிண்டர் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சாலிட் சிலிண்டர் இஸ் ஈக்வல் டு 1/2 MR² அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்ப அதுல சப்ஸ்டிட் பண்ணலாம் நீங்க MgH = 1/2 I பதிலா 1/2 MR² பிளஸ் 1/2 MV² எல்லாம் ஃபுல்லா கேன்சல் பண்ண வந்துருங்க மீதி இப்ப பாருங்க GH = 1/4 R² பிளஸ் 1/2 R² பிளஸ் 1/2 இந்த இடத்துல இன்னொன்னு MR² ஒமேகா ஸ்கொயர்ட் விட்டுட்டோம் அந்த இடத்துல. சோ ஒமேகா ஸ்கொயர்ட் ஒன்னு இருக்கு. சோ ஒமேகா இஸ் நத்திங் பட் இங்க ஒமேகா = V/R V = R ஒமேகா ஒமேகா = V/R ஒமேகா² = V²/R² அததான் நம்ம இங்க போட்டுக்கணும். சோ அதை வேணா இங்க திரும்பி போட்டுக்கலாம் 1/4 MR² V²/R² RR கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம் ஏற்கனவே கேன்சல் ஆயிடுச்சு. சோ வாட் இஸ் ரிமைனிங் இஸ் பிளஸ் 1/2 V². இப்ப இந்த இடத்துல பாருங்க GH = 1/4 V² பிளஸ் 1/2 V² அப்படின்னு வரும் ரைட்டுங்களா. இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்களேன் V² இங்க இருக்கு. இப்ப என்ன ஆக்சுவலா வந்திருக்கும் அப்படின்னா V² × 1/4 பிளஸ் 1/2 வந்துட்டீங்கன்னா this will become equal to three by four V square which is equal to GH அல்லது
v squared is equal to 4gh divided by 3 nu irukum and the square ah thukittinga root kedachirum idhu dhaan na modhalle inga mukka potta okayla adutha problem polam namba அடுத்தது a particle moving in a circular path has an angular momentum of L. If the frequency of rotation is halved, then the angular momentum becomes அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே L/2 னு போட்டு வச்சுக்கலாம். எப்படி சார் போடலாம் இத அப்படினா angular momentum of the particle. angular momentum of the particle is given by so L is equal to m r squared omega அப்படி நீங்க படிச்சிருக்கீங்க but what is L அப்படினா angular momentum m r squared omega க்கு 2 pi n ஞாபகம் உங்களுக்கு omega is equal to 2 pi n அல்லது 2 pi f so 2 pi f னு போடுங்க so L is equal to 2 pi m r squared f னு கிடைக்கும் பட் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க the frequency of rotation is halved னு சொல்லிட்டாங்களா அப்ப ரெண்டு நே கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க வாட் இஸ் ரிமைனிங் l dash is equal to pi m r squared f னு கிடைக்கும் அல்லது l dash is equal to l by 2 னு ஆன்சர் வந்துருது இதத்தான் நான் முதல்ல போட்டேன் இப்ப அடுத்த ப்ராப்ளம் போவோம் A disc and sphere of same radius but different masses roll off on two inclined planes of same altitude and length which are which one of the two objects gets into the bottom of the plane first A sphere nu na mola inga tick panikiren yeah sir appadi pattikiringa appdi kettingna inga na modala நீங்க இந்த அந்த ஃபார்முலாப்படி பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல எப்போதுமே ஒரு டிஸ்கோ ஸ்பியரோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா ரோல் டவுன் ஆகி வருது வித்தவுட் ஸ்லிப்பிங்ல வருதுனாலே அதுக்கு உண்டான ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் ஐ பை எம்ஆர் ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க இந்த ஐங்கிறது டிஸ்க்னா டிஸ்குக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடுங்க ஸ்பியர்னா ஸ்பியருக்கு உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நான் வந்து ஸ்பியர் எடுத்துக்கிறேன் ஏ எஸ் ஜி சைன் தீட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை எம்ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா வாட் இஸ் ரிமைனிங் இஸ் ஏஎஸ் சீக்வல் டு ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 7 by 5 அப்படின்னு கிடைக்கும் அல்லது 5G by 7 கிடைக்கும் அல்லது திஸ் இஸ் கேன் பி ரிட்டன் ஆல்சோ ஆஸ் 0.7 G sin theta னு எழுதிக்கலாம் இப்ப அடுத்தது வந்து A சிலிண்டர் டிஸ்க் ஏடின்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு G sin theta அதே தான் டிவைடட் பை 1 பிளஸ் I பை MR ஸ்கொயர்டு போடுங்க ஐக்கு பதில் என்ன போடுவீங்க இப்ப 1 பை 2 MR ஸ்கொயர்னு போடுவீங்க கேன்சல் ஆயிடும் அப்போ 1 பை 2 1 பிளஸ் 1 பை 2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 3 பை 2 கிடைக்கும் மேலே போச்சுடானா யூ கேன் கெட் ஸோ ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் 1 பை 2 அப்படின்னு கிடைக்குங்களா விச் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு 0.67 ஜி சைன் தீட்டா இப்போ ஸ்பியருக்கு வந்து 0.7 இன்ட்டு ஜி சைன் தீட்டா இதுக்கு வந்து 0.67 இன்ட்டு ஜி சைன் தீட்டா எதனுடைய ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பியருக்கு அதிகமா இருக்கு அதனால ஸ்பியர் முதல்ல வந்துடும் அதை தான் நான் முதல்ல உங்களுக்கு டிக் பண்ணேன் ஸோ அடுத்த ப்ராப்ளம் இப்போ போறோம் எஃப் ஃபோர்ஸ் எஃப் ஆல்ஃபா ஐ கேப் பிளஸ் 3J கேப் பிளஸ் 6K கேப் இஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 6i J cap minus 2K cap. The value of alpha for which the angular momentum about origin is conserved. அப்படின்னு சொல்லி நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க A is equal to minus 1 அப்படின்னு எப்போதும் போல ஆன்சர் இங்கே போட்டு வச்சுக்குவோம் இது என்ன சார் எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம அடுத்தது ஒரு க்வெஸ்சன் பண்ணோம்னா ரொம்ப உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து டார்க் தானே கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க
value of alpha for the angular momentum about the origin to be conserved. அதாவது angular momentum conserve பண்ணனும்னா alpha வோட value என்னன்னு கேக்குறாங்க. பட் நமக்கு வந்து law of conservation of momentum tau vector is equal to dl by dt ன்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு dl vector divided by dt ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் வெக்டர் l is equal to a constant அப்படினு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா tau becomes zero ன்னு வரும். இது தெரியுங்களா நமக்கு? சோ இப்ப வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் டவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்வல் டு வெக்டர் ஆர் கிராஸ் எஃப் வெக்டர்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதை வந்து டிட்டர்மினன்ட்ஸ்ல நீங்க எழுதணும்னா இதே திரும்பி நீங்க இங்க போட்டுக்கலாம். டவ் இஸ் ஈக்வல் டு டிட்டர்மினன்ட்ஸ்ல போட்டுக்கலாம். எப்படி போடுவீங்க? ஐ கேப் J cap, K cap னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் R வெக்டர் இன்டு கிராஸ் F இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது வந்து இவங்களை தான் 2 மைனஸ் 6 மைனஸ் 12. அடுத்தது F ஆல்பா 3 6 எழுதிக்கிறீங்க. இப்ப சாதாரணமா எப்படி நீங்க சால்வ், இப்ப டவு ஜீரோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்ப அந்த டேர்ம் ஜீரோவா வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஐ கேப் சீக்வல் இன்ட்டு இப்ப இந்த பாருங்க இதுதானே போடுங்க மைனஸ் 36 மைனஸ் ஆஃப் 12 இன்ட்டு 3 இஸ் பிளஸ் 36 பட்டுங்களா மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 12 பிளஸ் 12 ஆல்பா ஓகேங்களா பிளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப்னா 6 மைனஸ்னா பிளஸ் 6 பிளஸ் 6 ஆல்பா ஓகேங்களா. இப்ப மூணு போட்டுட்டோம். பட் இங்க பாருங்களேன் பிளஸ் 36 மைனஸ் 36 இங்கே ஜீரோ வந்துருச்சு. குட். சோ திஸ் டேர்ம் நோ ப்ராப்ளம். இந்த செகண்ட் டேர்ம் எல்லாமே ஜீரோ வரணும் பாருங்க. அப்போ 12 பிளஸ் 12 ஆல்பா அப்படின்னு இருக்கீங்களா? ஆல்பா என்னவா வந்தாங்க 12 இந்த இடம் வந்து ஜீரோ ஆகும்னா ஆல்பா மைனஸா தான் வரணும் இல்லைங்களா? ஆல்பா சீக்வல் டு மைனஸ் 1. அதே மாதிரி இங்க பாருங்க இது ஜீரோ வரணும்னா இங்கேயும் ஆல்பா மைனஸ் 1 தான் வரணும். சோ அப்ப என்ன ஆகும்? ஆன்சர் வந்து ஆல்பா சீக்வல் டு மைனஸ் 1 அப்படிங்கறத நம்ம நான் முதலே போட்டோம். சோ இந்த மைனஸ் 1 வந்தாதான் இங்க ஆன்சர் கரெக்டா வரும். இது அடுத்தது இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். அடுத்தது பார்ப்போம். An automobile moves on a road with a speed 54 km per hour. 54 km per hour. The radius of its wheel is 0.45 meter and the moment of inertia of the wheel about its axis of rotation is 3 kg per meter square. If the vehicle is brought to rest in 15 seconds, the magnitude of average torque transmitted by its brakes to the wheel is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து 6.66 நீங்க நோட் பண்ணிக்கிறோம். சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்றோம்? சோ நார்மலா வந்து நமக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா V is equal to R ஒமேகா அல்லது ஒமேகா is equal to V by R னு போடலாம். பட் வாட் இஸ் V ஹியர் இஸ் 54 கிலோமீட்டர் பர் ஆர் இல்லைங்களா? அது 54 இன்ட்டு 5/18 அது 5/18 ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.45 கொடுத்துருக்காங்க. 18 எத்தனை டைம் போவோம்? 3 தடவை போவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 0.45 விச் இஸ் ஈக்குவல் டு 100/3 அப்படின்னு சொல்லி இதனுடைய இது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கிறோம். இது ஒமேகாவோட வேல்யூ கொண்டு வந்துக்கிறோம். ஏன்னா ஒரு வாட்டி எழுதிங்க ஒமேகா சீக்வல் டு 100/3 எழுதிக்கலாம். இப்ப அடுத்தது இதையே வந்து நீங்க டார்க் இப்ப வந்து டவு சீக்வல் டு ஐ ஆல்பா டவு சீக்வல் டு ஐ ஆல்பா ஐ என்ன மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்பாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் அதாவது ஃபைனல் angular velocity minus initial angular velocity divided by change in time அப்படி சொல்லலாம். அதுதான் ஆல்பா. ஆல்பாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ 3 வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஜீரோங்கிறது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஜீரோக்கு வந்துடும். அது மைனஸ் 100/3
होल डिवाइडेड बाय 15 सेकंड्स இல்லீங்களா டைம் வந்து 15 செகண்ட்ஸ் தானா 33 கேன்சல் ஆயிச்சனா வாட் எவர் கெட்டிங் இஸ் -100 பை 15 கிடைக்கும் அல்லது திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சாரி 6.66 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் சோ திஸ் இஸ் ஆன் இதுதான் நான் முதலே ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வேல்யூ கரெக்ட் அப்படின்னு சோ வி காட் திஸ் வேல்யூ 6.66 கிலோகிராம் சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த நம்ம இன்னொரு இதுல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த இதுல நீட் ப்ராப்ளம்ஸோட உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ